रसोई में। अल्फा कॉलिंग ब्रेवो, अल्फा कॉलिंग ब्रेवो, हमारे कंपनी पर 52010 अटैक हो रहा है, रिक्वेस्ट आर्टी फायर। ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்றாங்க இங்க இருந்து சமாளிக்க முடியாது எஸ் ஒன் டீம் கூட்டிட்டு நீ அன்சைட் போ சார் அருண்குமார் ஒன் டீம் கூட்டிட்டு நீ அன்சைட்ல அட்டாக் பண்ணு ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணனும் ஹரிஷ்குமார்
One team put it back, let us surround panel. Come on, move! சமாதான பேச்சுக்கு இடமே இல்லை என இந்தியா அறிவிப்பு. எல்லையில் இன்றும் நமது வீரர்களின் அதிரடி தாக்குதலில் சில ராணுவத்தினரும் சுமார் 200 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். இந்தியா தரப்பிலும் கணிசமான உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு அதிபர் கிளிண்டனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். இந்திய எல்லைப் பகுதியிலிருந்து தீவிரவாதிகள் வெளியேறும் வரை பாகிஸ்தானுடன் எந்தவித சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கும் இடமே இல்லை என பாரதம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. கார்கில் எல்லையிலிருந்து தீவிரவாதிகளை வெளியேற்ற பாகிஸ்தான் ஒத்துழைத்தால்தான் சமாதான பேச்சுவார்த்தைகளில் உண்மையான அர்த்தம் இருக்கும் என்றும், அல்லாத பட்சத்தில் 2 இடையே பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்பதே நமது நிலைப்பாடு என்று இந்திய வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. எல்லையில் தொடர்ந்து நடைபெறும் தீவிரவாதிகளின் ஊடுருவல் மற்றும் இந்திய எல்லையோர கிராமங்களில் நடக்கும் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலும் பேச்சுவார்த்தைகளுக்கான முட்டுக்கட்டைகளாக விளங்குவதாக உள்ளது என உலக நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன. செத்தால சாவேனே தவிர உன்கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன்.
ஜெயந்திர சார் சார் ப்ளீஸ் ஒன்று
I'm gonna go to the hospital.